எல்லாரும் நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்ணோம். ஸோ ஒரு ஒரு ஆக்டிவிட்டிலையும் வந்து சுவாமி வந்து நம்ம கூட தான் இருக்கார். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் வந்து நம்மளுடைய இந்த அவசர வாழ்க்கையில் பகவானை வந்து நம்ம நினைக்கிறோமா அப்படிங்கிறது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அவர் தான் பண்றாரு, அவர் நம்மளை மறக்கிறதே கிடையாது. ஆனா நம்ம வந்து எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் வந்து சுவாமி வந்து நம்ம கூட இருக்கார் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் வந்து நமக்கு எப்போதுமே மனசுல வந்து நிலைச்சி இருக்கணும். எப்படி வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உத்தவ கீதையில, அது உத்தவருக்கு மட்டும் சொல்லலையே, நம்ம எல்லாருக்கும் சொன்னதான். ஏன்னா அவதாரத்துல வரக்கூடிய மெசேஜஸ் வந்து ஒரே மெசேஜ் தான் சேரும். நீங்க எந்த அவதாரத்தை எடுத்து பார்த்தாலும் பகவான் சொல்ற மெசேஜ்ல வந்து இது மாற்று கருத்தே கிடையாது. ஒரே கருத்தை தான் திருப்பி 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 நம்ம மனசுல ஆழமா பதியணும், நம்ம வாழ்க்கையில வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சுவாமி வந்து ஒவ்வொரு அவதாரத்திலையும் மெசேஜஸ் சொல்றாரு.